தான் செய்கிறது மட்டும்தான் சரி, தான் தவறே செய்தாலும் அது அவங்க சரின்னு சொல்லிட்டா அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற இந்த மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு தான். இப்போது நீங்கள் வந்து ஒரு மரத்தை நீங்கள் வந்து கிளைய வெட்டுறதுக்கும் ஆணி வேரோட பிடுங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? பழக்க வழக்கங்களில் நிறைய தவறுகள் இருக்குது. உணவு பழக்கங்கள் ஏற்படக்கூடிய தவறுகள் தான் இன்றைக்கி 90% நோய்களுக்கு முக்கியமான காரணமே. இதை மட்டும் என்ன பண்ணலான்னா, ஒரு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வடித்து நாட்டு சக்கரை போட்டு டீ மாதிரி குடிக்கலாம். நம்ம இருக்கிறது வெப்ப பூமி. நீங்கள் டிஃபன் ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் பாதிரும் எல்லாருக்கும் இந்த பாஷாவோட வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஹீலர் சக்திவேல் சார் இருக்காரு. இன்னைக்கு வந்து இந்த இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பற்றி தான் சார்ட்டாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் வந்துட்டு உங்களை வந்து சேரும். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். நம்ம யோகா மீடியாவில் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்க சார். நம்ம டீமில் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நல்லா இருக்காங்க. சார் சொல்லுங்கள், இந்த இதயம் சார்ந்த பிரச்சனை எதனால் வருது? அதாவது இதயத்தோட வேலை என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, மக்கள் ரத்தம் வந்து இதயத்தில் தான் உருவாகுதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரத்தம் உருவாகிறது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள் இருந்துமே ரத்தங்கள் உருவாகி உள்ளே போயிட்டு இருக்குது. இதயத்தோட வேலை வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணி எல்லா இடத்துக்குமே சீராக அனுப்புறது மட்டும்தான். ஓகே. ஸோ இதில் ஏன் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா, முதல் காரணம் வந்து உணவு பழக்கங்கள், ரெண்டாவது காரணம் வந்து எண்ணங்கள். ரெண்டே விஷயந்தான். உணவு பழக்கங்களில் யாரெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ரெகுலராக வந்து டீ காஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, அது குறிப்பாக பேக்கெட் பாலில் எடுத்துக்கிறவங்க, இட்லி தோசை அதாவது புளிச்ச மாவில் செஞ்ச உணவுகளை எடுத்துக்கிறவங்க, பருப்பு குழம்புகள், நிறைய கேஸ் ஐட்டம்ஸை சாப்பிடக்கூடிய, குறிப்பாக வந்து துவரம்பருப்பு, இதுக்கெல்லாம் நான் காரணம் சொல்கிறேன். ஏன் துவரம்பருப்பு சாப்பிட்டா ஹார்ட்டில் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, புளி ரசம் எடுத்துக்கிறது. ஸோ அன்றாட வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுங்க, ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். நீங்கள் காலைல எழுந்திரிச்சதுக்கப்புறம் எழுந்திரிச்ச உடனே கண்ணுக்கு தனி சாப்பாடு, நுரையீரலுக்கு தனி சாப்பாடு, கிட்னிக்கு தனி சாப்பாடுன்னு சாப்பிட்றீங்களா? இல்லை சார், எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு. ஓகே. அப்போது உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் எடுத்துக்கும். எல்லா உறுப்புகளும் அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் நிறைய தவறுகள் இருக்குது. உணவு பழக்கங்கள் ஏற்படக்கூடிய தவறுகள் தான் இன்றைக்கி 90% நோய்களுக்கு முக்கியமான காரணமே. ஸோ ஃபஸ்ட்டு அது. அடுத்தது மனம். யாருக்கெல்லாம் தாங்கிற கர்வமோ, நான் என்ன நினைக்கிறனோ அதுதான் சரி, நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா அது மட்டும்தான் சரி, நான் தவறே செய்தாலும் அது மட்டும்தான் சரி அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ட கேட்பாங்க. கேட்கும்போதே நான் கேள்வி கேட்பேன், என்ன கேள்வி கேட்பேன் அப்படின்னா, சார் எனக்கு ஹார்ட்டில் ஸ்டண்ட்டு வச்சுருக்காங்க, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்கள்ட்ட நான் ரொம்ப எளிமையாக கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நான் தான்கிற பிடிவாதம் அதிகம், யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, தன்னோட அறிவுக்கு உட்பட்டது எதுவோ அது மட்டும்தான் சரி, தான் செய்கிறது மட்டும்தான் சரி, தான் தவறே செய்தாலும் அது அவங்க சரின்னு சொல்லிட்டா அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற இந்த மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான உபாதைகள் வருது. இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ உணவும் ஒரு காரணம், மனம் அது ஒரு மிகப்பெரிய காரணம். ஓகே சார், சூப்பர். இதை எப்படி தான் சரி பண்ணுறது? இது சரி பண்ணுறதுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமான மாற்றம்ங்கிறது தேவை. இருதய நோயாளிகளுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, கருப்பு கவுனி அரிசியை காலையில் நைட்டு கஞ்சி வச்சு குடித்து, கூட காய்கறி பொரியல் நிறைய வச்சு சாப்பிட சொல்லுவோம். மதியம் சீரக சம்பா அரிசியில் சாப்பாடு சாப்பிட சொல்லுவோம். பெட்டர் வந்து பருப்பு சார்ந்த ஐட்டங்கள் தவிர்க்க சொல்லுவோம். ஏன் பருப்பு ஐட்டங்கள் தவிர்க்க சொல்கிறோம் அப்படின்னா, பருப்பு நிறைய கேஸை ஃபார்ம் பண்ணும். அப்படி கேஸை ஃபார்ம் பண்ணும்போது அது வந்து நிறைய கழிவுகளை உருவாக்கும். கேஸ்னாலே நிறைய கழிவுகளை உருவாகிறது தான். ஸோ அப்படிங்கிறப்ப அது இதயம் சார்ந்த சிக்கல்களுக்கு அது கொண்டு போய் வழிவகுத்துறது. அதுவும் இல்லாமல் நீங்கள் விவசாயிகிட்ட போய் ஒரு துவரம்பருப்பு அறுவடை பண்ணுறாரு அப்படின்னா, அது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே சைஸில் இருக்காது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த துவரம்பருப்பு போய் எடுத்து அதை பாலிஷ் பண்ணி அதுக்கு மேலே மெழுகு கொட்டிங் போடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய உடம்புல வந்து நோய்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பருப்பு ஐட்டங்களே நாங்கள் வேணாம்னு சொல்லிடுறது. துவரம்பருப்பு மட்டும் இல்லை, எந்த பருப்பு ஐட்டங்களும் வேண்டாம். நம்ம பாரம்பரிய அரிசிகள் ப்ளஸ் அது கூடவே காய்கறி பொரியல் எடுத்துக்கிறது பெட்டர். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட பிடிவாத குணத்தையும் நம்மளை வந்து தாழ்ந்து போகிற விஷயத்தையும் நம்ம மனம் சார்ந்த விஷயங்களை நம்ம நிறைய, நம்மளுடைய அடிப்படை என்ன, இப்போ எப்படின்னா, இன்றைக்கி வந்து நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு ஓடி போய் நம்ம மருத்துவம் பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னா, அந்த விளைவுகளுக்கு மட்டும்தான் மருத்துவம் பார்க்குறமே ஒழிய அதற்கான அடிப்படை காரணமே நம்மளை உணவும் மனமும் தான். அப்போது நீங்கள் வந்து ஒரு மரத்தை நீங்கள் வந்து கிளைய வெட்டுறதுக்கும் ஆணி வேரோட பிடுங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா?
ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஆணி வேறுங்கிறது நம்மளுடைய உணவும் மனமும் தான். ஸோ அதை சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எளிமையாக குணப்படுத்திடலாம். ஓகே சார், சூப்பர். இதுக்கு எந்த மாதிரியான மருத்துவங்கள் ஏதாவது இருக்கா? அதாவது மருந்தே இல்லாத மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்குபஞ்சர் போகலாம். தி பெஸ்ட்டு மருத்துவம் அக்குபஞ்சர், இல்லாட்டினா மலர் மருத்துவம் போய்க்கலாம். ஏன்னா அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜஸ்ட் டச் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் ஆங்கில மருந்துகள் எடுத்துருக்கிறீங்களா இல்லை என்ன மருத்துவம் எடுக்கிறீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. பெஸ்ட்டாக வந்து நீங்கள் அக்குபஞ்சர் எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து மலர் மருத்துவம் பார்க்கலாம். ஏன்னா மலர் மருத்துவங்கிறது வந்து நீங்கள் எந்த நோய்பட்டு எவ்வளோ பெரிய உபாதையில் அவஸ்தப்பட்டு இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் நீங்கள் மலர் மருத்துவங்கிறது நீங்கள் அழகாக நீங்கள் போய்க்கலாம். ஏன்னா அதில் வந்து 0% சைட் எஃபெக்ட்ஸு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உணவு பழக்கங்களை மாற்றிக்கிறது. இது மூணு தான் இது சிம்பிளான மெத்தடு இருதய சம்மந்தப்பட்ட விஷயங்கள். குறிப்பாக வந்து நம்மளோட மனம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் எடுத்துக்கிறது, அதுவும் குறிப்பாக அக்குபஞ்சர் மருத்துவர்கிட்டையோ இல்லை ஒரு மலர் மருத்துவர்கிட்டையோ நீங்கள் வந்து கன்சல்டிங் பண்ணுறது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். ஓகே சார், இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணனா அது வந்து அந்த பிரச்சனை வராதுன்ற மாதிரி சொன்னீங்க. சப்போஸ் வந்துச்சுன்னா இதுக்கு எந்த மாதிரியான தீர்வுகள் ஏதாவது இருக்கா? ஐயா, தீர்வுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது உணவு பழக்கங்கள், நான் சொன்னது சரியான உணவு பழக்கங்கள் எடுத்துக்கிறது அதை விட மிகச்சிறந்தது. இதுக்கு மேலே சில விஷயங்கள், ஒரு கை மருத்துவங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். செம்பருத்தி இருக்கு இல்லையா, சிகப்பு நம்ம நாட்டு செம்பருத்தி, அதில் கூட நம்ம நடுவுக்குரிய மகரந்தத்தை எடுத்துகிட்டு அந்த இது இருக்கு இல்லையா, பூக்களுடைய இதழ்கள் இருக்கு இல்லையா, இதை மட்டும் என்ன பண்ணலான்னா ஒரு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வடித்து நாட்டு சக்கரை போட்டு டீ மாதிரி குடிக்கலாம். காலையில் வெறுவைத்தலட்டு ஏதோ டீ மாதிரி குடிக்கலாம். மாலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கடுக்காயை நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து உடச்சி அந்த விதையை நீக்கிட்டு செக்கில் போட்டு இடித்து மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்களே அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் நம்ம ஒரு கடுக்காய் தூள்னு நம்பி வாங்குகிறோம், அதோடய உண்மைத்தன்மை என்ன நமக்கு தெரியாது. ஸோ அந்த ரா மெட்டீரியல்லாம் வாங்கி நம்மளே அதை ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிறது இன்னும் பெட்டர். அப்போது நிறைய உடம்புல இருக்கக்கூடிய வாதங்கள் கேஸ் நிறையா குறைய ஆரம்பித்ததுனாலே நமக்கு வந்து இருதய சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் நிறையாவே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி கருப்பு கோணி அரிசியில் காலையில் நைட்டு கஞ்சி வச்சு குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் மாற்றம் வருது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறேன், ரொம்ப இந்த சமூகத்தில் இன்றைக்கி எல்லோரும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா காலையில் டீ காஃபி குடிக்கிறது, டிஃபன் ஐட்டம் சாப்பிட்றது, மதியம் பருப்பு குழம்பு சாம்பார் ரசம் நிறைய வச்சு சாப்பிட்றீங்க, அதே மாதிரி நைட்டு டிஃபன் சாப்பிட்றீங்க. இந்த டிஃபன் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஊரில் இவ்வளோ உபாதைகள் வந்தது. அதற்கு முன்னாடி தலைமுறை எடுத்துங்க, போன தலைமுறை எல்லாமே காலையிலையும் என்ன காலையில் கம்மஞ்சோறு, மதியம் ராகி களி, மாலை வந்து சோளச்சோறு, இது எல்லாமே நீர் வடிவ உணவுகள் தான். நம்ம இருக்கிறது வெப்ப பூமி. நீங்கள் டிஃபன் ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் வெப்பமாகிட்டே தான் இருக்கும். நீங்கள் நீர் வடிவமான உணவுகள், அதுதான் நான் பெட்டராக கஞ்சிக்கு மாற சொல்கிறது. இந்த கஞ்சி மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும்போது உங்கள் உடம்பை குளிர்ச்சி அடையும். குளிர்ச்சி அடைய உங்களுடைய உபாதைகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் 100% இல்லை 200% ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உங்களால் போக முடியும். சூப்பர் சார், இந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைக்கு வந்துட்டு சார் ஒரு நல்ல வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இதயம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீவாகி உங்கள் இதயத்தை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. எனவே அவர் சார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி.